வெல்கம் டு திவிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சமைச்சாங்க, பிரியாணி சிக்கன் 65 எல்லாம் சமைச்சாங்க. நான் வந்து பாயசம் மட்டும் செஞ்சேன். ஸோ அந்த தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அவங்க வந்து மார்னிங் எல்லாம் ரெடி பண்ணி ஆஃப்டர்நூன் முடிச்சிட்டாங்க, பிரியாணி 65 எல்லாம். நான் வந்து அதுக்கப்புறம் வந்து பாயசம் வந்து செஞ்சேன். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு மதியானம் பிரியாணி எல்லாம் நல்லா வச்சு வெளுத்து வெளுத்தாச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பால் பாத்திரம் எடுத்துக்கோங்க. கீழேயும் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு கனமான பாத்திரமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் பால் ஊற்றி கொஞ்சோண்டு அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். இதுதான் நம்ம பாயசோட பெரிய ஸ்பெஷலான ஒரு பொருள். இது பார்த்திங்கன்னா சாரப்பருப்பு, இந்த பருப்போட பேர் வந்து சாரப்பருப்பு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து ரவாவும் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நெய் வந்து நல்லா வந்து ஒரு பேனில் வந்து சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவாவை வந்து நெய்யில் வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் சூடாகட்டும், ரவாவை வந்து அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக வந்து சாரப்பருப்பு பார்த்திங்கன்னா 100 கிராம் வாங்கியிருந்தேன். 100 கிராம் முழுசாகவும் நான் பாயசத்தை எடுத்துக்கல. ஒரு வந்து ஒரு 750 கிராம் சாரி உலறிக்கிட்டு இருக்கேன். 70 கிராம் அளவுக்கு சாரப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து என்ன பண்ணணும்னா, ரவா வறுத்துட்ருக்கு, அதை வந்து நல்லா இப்படி பொடி பண்ணிக்கலாம். அதாவது 1/2 நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதோட ஃப்ளேவரும் வந்து நல்லா இறங்கியிருக்கும். கொஞ்சம் போல் நம்ம வந்து முந்திரியோட வறுத்து எடுத்துக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா வந்து குக் ஆகிட்டுருக்கு. இப்போ ரவாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நெய்யில் வறுத்த ரவா, ஓகேவா? நெய்யில் வந்து நல்லா வறுத்த ரவாவாக இல்லை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பொடி பண்ணியிருக்க இந்த சாரப்பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம இந்த ரவாவோடையே போடும்போது அதையும் சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. சீக்கிரமாகவே குக் ஆகிடும், ரவாவும் சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த பருப்பும் கொஞ்சம் வந்து போட்ட உடனே நல்லா குக் ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். என் பொண்டாட்டி செய்யும் அருமையான பாயசம் ஒரு முறை அருகவும். என் வீட்டுக்காரர் வந்து என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து குக் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து சுகர் எடுத்துக்கலாம். அதாவது அந்த பருப்பும் ரவாவும் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பால் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும். அதுக்காக எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சுகர் மட்டும் இல்லாமல் சுகர் மெல்ட் ஆன உடனே மில்க்மெய்ட் வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். இது ஆப்ஷன் தான், எனக்கு நல்ல டேஸ்ட்டாக அதாவது ஸ்வீட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இதையும் சேர்த்துக்கிறேன். இது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னாலும் இந்த பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பருப்பு பாருங்கள் நல்லா குக் ஆகி மேலே வருது. கொஞ்சம் பாயசமும் நமக்கு வந்து பால் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் குதிச்சு. இப்போ வந்து ஏலக்காய் வந்து 3 ஏலக்காயை வந்து நல்லா தட்டி இப்படி சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. சில பேருக்கு ஏலக்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். அந்த பருப்போட ஃப்ளேவரே உங்களுக்கு கொடுக்கும். நான் வந்து எனக்கு எல்லாத்துலேயும் ஏலக்காயை சேர்த்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஏலக்காயும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது நம்ம பாயசத்தோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அந்த சாரப்பருப்பையும் 1 ஸ்பூன் அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்து நெய்யில் நல்லா வறுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும்போது அந்த பாயசத்தோட கடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஃபைனலி நம்ம எம்மி எம்மியான சூப்பர் டூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். பருப்பு, அந்த சாரப்பருப்பு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த பாயசத்தை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இந்த பாயசம் வந்து முஸ்லீம் வீட்டிலலாம் நான் வச்சுருக்காங்க, நான் ஒரு முஸ்லீம் வீட்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.